ஆபாசமாக பேசி வீடியோக்களை வெளியிட்டு கலாச்சாரத்தை சீரழிக்கிறதா டிக்டாக் புகழ் ஜிபி முத்து மற்றும் ரவுடி பேபி சூர்யா உள்ளிட்ட 4 பேர் மேலே ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியை சேர்ந்த ஜிபி முத்து இவர் வீடியோவில் பேசும்போது தன்னை கிண்டல் பண்ணுறவங்களை நெல்லி தமிழில் பேசி திட்டிகிட்டு இருப்பாரு. ஆனால் யாருமே அவர் திட்டுறதை ரசிக்க தான் செய்கிறாங்களே தவிர பிடிக்காதவங்க அப்படின்னு யாரும் கிடையாது. ஆனால் இந்த விவகாரமே தற்போது அவருக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. யூடியூபர் பப்ஜி மதன் மேலே அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிற சூழ்நிலையில் ஜிபி முத்து மேலையும் போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு எம்எம்கே முகையுதீன் அப்படிங்கிறவரு புகார் கொடுத்துருக்காரு. சமீப காலமாக ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் அப்பாவி மாணவர்களுக்கு எடுத்து அவங்கள ஆபாச வலைதளங்களுக்கு அடிமையாக்கி பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் ஜிபி முத்து, திருச்சி சாதனா, பேபி சூர்யா, சிக்கந்தர் உள்ளிட்ட பலர் ஆபாசமாகவும் அருவறுக்கத்தக்க வகையிலையும் பல வீடியோக்களை போட்டு வராங்க. இந்த வீடியோக்களை லட்சக்கணக்கானோர் பார்த்துட்டு வராங்க. இவங்களுடைய உடல் பாவனைகளும் பேச்சுகளும் தமிழ்நாட்டில் கலாச்சாரம் மற்றும் சமூக சீரழிவை ஏற்படுத்திட்டு இருக்கு. எப்படியாவது கலாச்சாரத்தை காப்பாத்திடுங்க அப்படின்னு முகைதீன் அப்படிங்கிறவர் இந்த புகாரை தமிழக முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கும் அனுப்பியிருக்காரு. இதனால டிக்டாக் புகழ் ஜிபி முத்து, ரவுடி பேபி சூர்யா உள்ளிட்ட 4 பேருக்கும் சிக்கல் எழுந்திருக்கு. ஆனால் யூடியூப் பாலிசி பொறுத்த வரைக்கும் இவங்க மேலே புகார் சொல்லி நடவடிக்கை எடுக்கவோ அவங்களுடைய வீடியோக்களை நீக்கவோ முடியாது. யூடியூப் சட்டத்திட்டங்கள் வேற மாதிரி இருக்கு. லாஸ்டாக பப்ஜி மதன் வீடியோக்கள் மேலே புகார் எழுந்தப்ப அவருடைய வீடியோக்களை அரசாங்கமே முடக்கிட்ட மாதிரி செய்திகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் வீடியோக்களை வெளியிட்ட நபர்களையே அந்த வீடியோக்களை அழிக்க சொல்லி மிரட்டி கட்டாயப்படுத்தி தான் அழிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அரசுகிட்ட புகார் கொடுத்தாலும் புகார் சம்பந்தப்பட்ட ஜிபி முத்து உள்ளிட்ட நபர்களை கைது பண்ணி அவங்கள மிரட்டி கட்டாயப்படுத்தி தான் அந்த வீடியோக்களையெல்லாம் அழிக்க வைக்க முடியும். மேலும் கலாச்சாரம் கெட்டுப்போனதுக்கு முக்கியமான காரணம் இதுதான் அப்படிங்கிற ரீதியில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறதால இனிமே உலகத்தில் இருக்கிற பலதரப்பட்ட கலாச்சாரத்தை காப்பாற்றவும் யூடியூப் நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.